தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக எழுந்த சர்ச்சை தொடர்பாக பீகார் மாநில அதிகாரிகளின் உயர்மட்ட குழு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்கள் மற்றும் வட இந்திய ஊடகங்களில் வெளியான செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பீகார் மாநில கிராம வளர்ச்சித்துறை செயலாளர் பாலமுருகன், நுண்ணறிவு பிரிவு ஐஜி கண்ணன், தொழிலாளர் நலத்துறை சிறப்பு செயலாளர் ஸ்ரீ அலோக்குமார் மற்றும் எஸ்பி சந்தோஷ்குமார் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழு முன்னதாக டிஜிபி சைலேந்திரபாபுவை சந்தித்த பின்னர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொதுத்துறை செயலாளர் ஜெகநாதன், வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் நல்ல முறையில் பணிபுரிந்து வருவதாகவும் அவர்களுக்கு அரசு சார்பில் ஆதரவு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய பீகார் மாநில கிராம வளர்ச்சித்துறை செயலாளர் பாலமுருகன், வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போல் வீடியோக்கள் வந்த கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். பீகார்ல இருந்து வந்து வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் கிட்ட மொபைல்ல பேசிட்டு இருக்கோம். முடிஞ்சவரை அவங்களையும் போயிட்டு நாளைக்கு நாளன்னைக்கு மீட் பண்ணுவோம். முக்கியமான விஷயம் எதுதான், பீகார் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டும் டெல்லி அவங்களுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. நடுவில் இந்த ஃபேக் வீடியோஸ் காரணமா சரியான வீடியோ நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு என்னத்தை போகணும், அதுக்கான ஃபேக் வீடியோஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொன்னாங்க ஃபேக் வீடியோஸ் அது வந்து திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து வந்ததா தகவல், அதனால அங்கே போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் நான் மற்ற இடத்தையும் விசிட் பண்ணுவோம்.